நெருப்பு பிடிச்சுடுச்சுன்னா ஒலி அடிப்படையில இல்லாம எச்சரிக்கை பண்ற செவிதிறன் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பிரத்யேக கருவி வேற டெக்னிக்கல ஒர்க் ஆகுற கருவி இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வேர்கடலை, அக்ரூட், பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா போன்றவை நட்ஸ் அப்படிங்கிற பருப்பு வகையை சேர்ந்தவை இல்லை. என்னது அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, ஆமா அதுதான் உண்மை. இதுங்க எல்லாம் விதைகள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு நட்ஸ் அதாவது கொட்டை வகையை சேர்ந்தவை அப்படின்னு வரையறை செய்யறதுக்கு அது கடின ஓடுகள் கொண்டதாகவோ உட்புற கர்னல் கொண்ட விதையாகவோ பிரித்தெடுக்கிற மாதிரியான தோல் அல்லது ஓடு கொண்டதாகவோ இருப்பதைத்தான் நட்ஸ் அப்படின்னு வரையறை செஞ்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்க போனா இந்த வேர்கடலை, அக்ரூட், பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படிங்கிற எல்லாமே விதை வகையை சேர்ந்ததா வரையறுத்திருக்காங்களே தவிர நட்ஸ் வகையை சேர்ந்தது இல்ல. சில விலங்குகள் இயற்கையாவே புல்லட் புரூப்போட இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் ஆர்மடில்லோ அப்படிங்கிற உயிரினம். ஆர்மடில்லோ அப்படிங்கிற இந்த விலங்கு ஆஸ்டியோடர்ம்ஸ் அப்படிங்கிற கடினமாக எலும்பு தகடுகளால ஆனது. ஒரு தடவை ஒருத்தர் இதை சுட்டபோது அந்த தோட்டா திசை திரும்பி அவர் மேலேயே பட்டு காயப்பட்டார் அப்படிங்கிற தகவல் இருக்குது. ஓ மை காட் அப்படின்னு சொல்லப்படுற ஆச்சரிய குறியிட்டு சொல்ல முதன் முதலாக 1917 பயன்படுத்தி இருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியோட அடிப்படையில முதன் முதலாக உபயோகப்படுத்தப்பட்ட அப்ரிவேஷன் அதாவது குறியீட்டு எழுத்து அப்படின்னா அது இந்த OMG தான். முதல் பரோன் ஃபிஷரான ஜான் ஃபிஷர் அப்படிங்கிறவர் பிரிட்டன் அரசுல தவிர்க்க முடியாம மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தரான வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்துல ஐவியர் தட்டியனியூ ஆர்டர் ஆஃப் நைட்ஹுட் இஸ் ஆன் தி டாபீஸ் OMG சவர் இட் ஆன் தி அட்மிரால்டி அப்படின்னு எழுதுற கடிதத்துலதான் இந்த ஓ மை காட் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷனான OMG அப்படிங்கிற குறியீட்டு எழுத்த பயன்படுத்தி இருக்காரு. இதுதான் முதல் அப்ரிவேஷன். மனிதன் இறக்குற வரையில மூக்கு மற்றும் காதுகள் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. நாம வயதாகும் போது இளைஞர்களை விட மூக்கும் காதும் பெரிதாவதை போல பார்த்திருக்கிறதும் உண்மைதான். ஆனா அது வளர்ச்சியினால இல்ல, மாறாக ஈர்ப்பு விசையின் காரணமா நம்ம தோல்ல ஏற்படுற மாற்றத்தினால ஏற்படுது. குறிப்பாக இந்த மூக்கு மற்றும் காது இரண்டும் குருத்தெலும்பு, கொலாஜன் மற்றும் பிற இழைகளால ஆனது. வயதான காரணத்தினால இந்த குருத்தெலும்புகளும் இழைகளும் செயலிழக்க செய்கின்றன. இதனால மூக்கு மற்றும் காது பகுதிகள் ஈர்ப்பு விசையின் காரணமா தொய்ந்து போய் பலமில்லாமல் தொங்குது. உடல் முழுவதும் இந்த நிகழ்வு நடந்தாலும் இந்த பகுதியில தான் முழுமையான குருத்தெலும்புகள்னால மட்டுமே இருக்கிறதால இந்த தொய்வு கவனிக்க தகுந்த மாதிரி வெளிப்படையா தெரியுது. இதனால தான் மூக்கும் காதும் இறக்குற வரைக்குமே வளர்வதை போலவே தோணுது. ஒரு இடத்துல தீ பத்திக்குச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரியான அலாரம் அப்படிங்கிற எச்சரிக்கை மணி ஒலிக்கிற கருவிகள் இருக்குது. அதே மாதிரியா செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒலி எழுப்புவது கேட்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் பயன்படுற விதமா ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க உறக்கத்துல இருந்தாலும் விழித்தெழுந்து தப்பிக்கிறதுக்கு ஏதுவா புகையை எழுப்பும் புதிய நெருப்பு எச்சரிக்கை கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலா போலீஸ் அப்புறம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல இருக்கிற மாதிரி ஒலி அல்லது லைட் அடிச்சு எச்சரிக்கை செய்யுற கருவிகள் இருக்குது. அப்படினாலும் தூங்கிட்டிருக்கும் செவி மாற்றுத்திறனாளிகளையும் எழுப்புற விதமாக இந்த புகை உமிழும் நெருப்பு எச்சரிக்கை கருவிய ஜப்பானிய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருவி நெருப்பு பற்றியவுடன் வசாபியை காற்றில் தெளிப்பதன் மூலமா புகைய உண்டாக்கி அதோட வாசனை மூலமாகவே இவங்களை எச்சரிக்கை செஞ்சிடும். இதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருந்துச்சா, இல்ல புதுசா இந்த வீடியோவுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அறிந்திராத தகவல்கள் அடங்கிய இந்த நெவர் நியூ ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட 3 பாகங்களை போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களை இனி தொடர்ந்து வர்ற அடுத்தடுத்த பாகங்கள்ல பார்க்கலாம். அப்புறம் இந்த சேனல்ல இன்னும் சில வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.